ஒரு 30 கார் கிட்டத்தட்ட. அந்த எல்லாமே அந்த காலத்து கார்கள், A40, அப்புறம் வாக்ஸால். இப்ப அப்பெல்லாம் அம்பாசிடர் இதெல்லாம் ஒண்ணு வராத காலம், அதுக்கும் முன்னாடி, அதுக்கும் முன்னால. அப்பெல்லாம் வாக்ஸால்னு ஒரு காரு லண்டன்ல இருந்து வர கார் அது. அதே மாதிரி A40, ஆஸ்டின் A40, இந்த கார்கள் ஒரு 25-30 காரு. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டே தனியா, அதுக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கு 5-5 கார். ஒரு கார் வந்து ஒரு படத்துக்கு 5 கார், அந்த 5 காருக்கு 5 டிரைவர். ஸோ அந்த மாதிரி ஏற்பாடு. அப்போ வந்து பெட்ரோல் பங்க் இங்கே கிடையாது. என்ன, அந்த ரயில்வே கட்டை தாண்டி கோடம்பாக்கம் வந்தாச்சுன்னா, கோடம்பாக்கம் ஒரு கிராமம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது. எல்லாம் பெட்ரோல் போடணும்னா பாண்டி பசாரை தாண்டினா தான் பெட்ரோல் பங்க். அதை தாண்டி உள்ளுக்குள்ளே போய் எங்கேயோ போய் தான் பெட்ரோல் போட்டு வரணும். அதிலே பெட்ரோல் வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இவங்க எஸ்ஓ பங்க், அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ESSO, எஸ்ஓ பங்க், பெட்ரோல் பங்க், அவங்களோட டைப் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெட்ரோல் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம், ஒரு நாளைக்கு 25 காருக்கு டெய்லி பெட்ரோல் நாங்கள் 2 நேரம் போடுறோம், ஆர்டிஸ்டை பிக்கப் பண்ணுறது, ஆர்டிஸ்டை ட்ராப் பண்ணுறது, இவ்வளோ நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம், எங்களுக்கு பெட்ரோல் பங்கே இல்லை, இந்த கேட்டை தாண்டுனா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உடனே அவன் வந்து ஸ்டூடியோக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தான். அவங்க ஆளே வந்து பெட்ரோல் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணான். இது எங்கள் ஸ்டூடியோவில் தான் முதல்ல வந்தது. அடுத்தது நாகிரெட்டி இதே மாதிரி அவரும் அப்ரோச் பண்ணார். நாங்களும் இந்த மாதிரி பல மொழிகளில் படம் எடுக்கிறோம், எங்களுக்கும் பெட்ரோல் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அவர் ஸ்டூடியோலையும் எஸ்ஓ பங்க் போட்டாங்க. ஸோ இந்தியாவில் பெட்ரோல் பங்க்கு ஒரு ஸ்டூடியோக்குள்ளார் வந்தது முதல்ல AVM ஸ்டூடியோ, அடுத்தது வாகினி ஸ்டூடியோ. அந்த அளவுக்கு பெட்ரோல் கன்சியூம் பண்ணியிருக்கோம் நம்ம அவ்வளோ காலத்தில். எல்லாரும் சாதாரணமாக அந்த ஆஸ்டின் A40லையும் வாக்ஸால் காரில் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி, சரோஜாதேவி அவங்கவுங்க சொந்த கார்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பெட்ரோலுக்கு 1 லிட்டர் கொடுத்துட்றது, 1 லிட்டர் கிடையாது, அப்போல்லாம் கேலன். அந்த காலத்தில் கேலன் தான், 1 கேலன் 2 கேலன் வாங்க. அந்த 1 கேலன் பெட்ரோலை அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு போகிறதுக்கு அலவன்ஸ் அது கொடுத்துருவோம். அப்புறம் டிரைவருக்கு பேட்டா கொடுத்துட்றது, இதெல்லாம் அப்புறம் வர ஆரம்பிச்சது. முதல்ல அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி மாறுதல்கள் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப. அப்போ நடிகர்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருமா சார், அவங்களுக்கு எந்த மாதிரியான கார் அனுப்புறாங்க, எனக்கு எந்த கார் அனுப்புறாங்க, அந்த பிரச்சனை? அந்த பிரச்சனை முதல்ல இருந்தது. TS பாலையாவுக்கு ஒரு கார் போகும், SV சுபையாவுக்கு ஒரு கார் போகும். அவர் வந்து சொல்லார், எனக்கு இன்னைக்கு வாக்ஸால் வந்துடுச்சு, அவனுக்கு வந்து A40 போயிடுச்சு, இவருக்கு சுப்பையாவுக்கு அது என்ன, எனக்கும் தினமும் அதுதான் வரணும். அஸ்டினுக்கு அன்னைக்கு ஒரு வேல்யூ இருந்தது, வாக்ஸால வந்து அப்போ அவ்வளோ தெரியாது. ஆனால் வாக்ஸால் ஒரு காலத்தில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் A40 என்ன ஆஸ்டினுக்கு தான் எல்லாமே இந்தியாவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் இருந்தது, ஆனால் அது ஒரு பெரிய தகராறு இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள். அதை உடனே அதை அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் அவன் தான் எங்கே போய் ஆரம்பிக்க பண்ணணும் எல்லாமே முன்னாடியே ப்ராப்பராக நோட் பண்ணி கொடுப்பான். ஸோ அப்போ வந்து எப்பா நீ இந்த இவருக்கு இந்த கார் அனுப்பு, அவருக்கு என்ன இருக்கு இந்த கார் அனுப்புன்னு எல்லா ஏற்பாடையும் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி. ஸோ அப்பா அந்த டைம்ல என்ன கார் யூஸ் பண்ணார், என்ன காரணம்னா, ஒரு ப்ரொடியூசர் உள்ள வராருனாவே அந்த ஒரு மரியாதை மொத்த யூனிட்டே வந்து ரொம்ப பரபரப்பா ஆயிடும். ஸோ அது சொல்லுவாங்களா, அப்பாவோட கார் ஐயா வந்துட்டாரு, செட்டியார் ஐயா வந்துட்டாருன்னா அந்த மொத்த யூனிட்டே அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா என்ன கார் ரெகுலராக யூஸ் பண்ணார்? முதல்ல அவர் யூஸ் பண்ணது வாக்ஸால் காரு, 37-38 MSC அந்த கார் நம்பர் இப்பவும் இருக்கு அந்த காரு. பிற்காலத்தில் வாழ்க்கை படம் பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து கொழும்போல குணரத்னம்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணார் சிலோன் முழுக்கலும். அந்த படத்தில் அவர் ரொம்ப சம்பாதிச்சிட்டார், அவர் வாங்கினது போல 10 மடங்கு சம்பாதிச்சிட்டார். அப்போ அவர் வந்து ஃபாதர்கிட்ட, செட்டியார் உங்கள் படத்தில் நான் ரொம்ப சம்பாதிச்சிட்டேன், நான் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஏ கார் ஃபார் யூ அப்படின்னு அவர் குணரத்னம் சொன்னோடனே, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் அனுப்புவீங்க, அடுத்த படத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இல்லை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளில் ஒரு கேடிலா கார். ஓகே, அந்த கேடிலா கார் வந்து அமெரிக்காவிலேருந்து அவர் இம்போர்ட் பண்ணி கொலம்போவில் இருந்து ரோடில் வந்துருக்குது அந்த கார். அவருடைய டிரைவரே இங்கே ஒரு 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அந்த கார். ஓகே ஓகே, அந்த ஃபாரின், ஏன்னா அமெரிக்காவிலேருந்து வந்த கார், அமெரிக்காவிலலாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் தான். ஸோ அது இங்கே நம்ம டிரைவர்களுக்கு ஓட்டுறது அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் ஒரு 3 மாதம் அவர் அந்த டிரைவர் கூட இருந்த ஐயப்பன் ஒரு டிரைவர்,
கூட இருந்து எங்கள் டிரைவருங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்போ ஃபாதருக்கு ஓட்டுற டிரைவர் அது கற்றுக்கிட்டாரு. ஸோ அந்த காரை அவர் அப்புறமா யூஸ் பண்ணார். ரைட் ரைட் ஓகே.